சிங்காரவேலருடைய நினைவு தினம் என்று இந்தியாவில் சாதி ஒழிப்புக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காகவும் மகத்தான போராட்டத்தில் முன்வரிசையில் இருந்தவர் மட்டுமல்ல இந்திய விடுதலைக்கான போராட்டத்திலும் பெரும்பங்கு வகித்தவர். அந்த காலத்தில் விடுதலை போராட்டம் தனியாகவும் சமூக விடுதலைக்கான போராட்டம் தனியாகவும் நடந்து கொண்டிருந்த காலத்தில் தேசிய விடுதலையும் சமூக விடுதலையும் இணைத்து களம் கண்டவர் நம்முடைய சிங்காரவேலர் என்பதை இங்கே நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். தலித் மக்கள் விடுதலை இல்லாமல் தேச விடுதலை சாத்தியமா? இந்தியாவுக்கு விடுதலை என்றால் அது தலித்துகளுக்கும் விடுதலையாக இருக்க வேண்டும் என்று இப்போதல்ல அப்போதே முழங்கியவர் சிங்காரவேலர் என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய நினைவு தினத்திலே இந்த நிகழ்வு நடைபெறுவது சால பொருத்தமானது, பாராட்டுக்குரியது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்து இன்றைக்கு இந்த கோரிக்கை சாசனத்தை பொறுத்தவரை தேர்தல் களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலை வலுவாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கான சாசனம் இது. எல்லா கட்சிகளும் தலித் மக்களை, சாதியாக ஒடுக்கப்பட்ட மக்களை புறந்தள்ளிவிட்டு அரசியல் நடத்த முடியாது. தலித் மக்கள் மத்தியிலே மகத்தான எழுச்சி உருவாகி இருக்கிறது. அந்த எழுச்சி வீறு கொண்ட எழுச்சியாக மாறியிருக்கிறது. தலித் மக்களுடைய உரிமைகளுக்கோ நலன்களுக்கோ ஏதேனும் தடை வருமானால் அந்த தடை இந்த எழுச்சியின் காரணமாக உடைத்து சுக்குநூறாக நொறுக்கப்படும் என்ற அளவுக்கான எழுச்சியாக இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அந்த பின்னணியில் தான் இந்த அரசியல் இயக்கங்களுக்கான ஒரு வேண்டுகோளாகவும் இந்த சாசன நிகழ்வை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு என்ன சூழல்? தாழ்த்தப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் குறைவில்லை. மாமேதை அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக வாழ்நாள் முழுவதும் போராடியவர், மகத்தான பங்களிப்பு செய்தவர். அவர் உருவாக்கிய தான் இந்தியாவின் அரசியல் சாசனம். சாதி ஒடுக்குமுறைக்கு மட்டுமல்ல, இந்தியாவுடைய மத ஒடுக்குமுறைக்கும் முடிவு கட்டி ஒரு மதச்சார்பற்ற இந்தியாவை, சாதி சமத்துவ சாதி அற்ற இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசியல் சாசனத்தை மேதை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அரசியல் சாசனத்தின்படி தானே தலித் மக்களுக்கான பல உரிமைகள் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு உரிமையும் போராடி பெற்ற உரிமை. இடஒதுக்கீடு, சிறப்பு உட்புற திட்டங்கள், பல்வேறு வகையான நலத்திட்டங்கள், கல்விக்கான உரிமை, வேலை வாய்ப்புக்கான உரிமை, அனைத்தும் போராடி பெற்ற உரிமைகள். இன்றைக்கு இவை அனைத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்து உருவாகி இருக்கிறது. இன்றைய அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம், மோடி அரசாங்கம் நாம் பெற்ற உரிமைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உருவாகி இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு பொதுத்துறைகளை இழுத்து மூடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரம்மாண்டமான பொதுத்துறைகள். ஜவஹர்லால் நேரு சொன்னார், இந்தியாவினுடைய ஆலயங்கள் தான் இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் என்று. லட்சோப லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்த நிறுவனங்கள் மட்டுமல்ல, தலித் மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீட்டு உரிமையை வழங்கிய பொதுத்துறை நிறுவனங்கள். அது மட்டுமல்ல, தேசத்தின் முதுகெலும்பாக, தேசத்தின் பொருளாதாரத்தை நிமிர்ந்து நிறுத்து நிற்க வைத்த அத்தகைய பொதுத்துறை இன்றைக்கு அடித்து நொறுக்கப்படுகிறது, தனியாருக்கு கொடுக்கப்படுகிறது. அதானிக்கும் அம்பானிக்கும் அடிமாட்டு விலைக்கு விற்கிறார்களே. இது ஏதோ அதானி அம்பானிக்கு செய்யக்கூடிய சலுகை அல்ல, சலுகை மட்டுமல்ல, மாறாக கோடான கோடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி என்ற முறையிலே இன்றைக்கு இந்த கோரிக்கை சாசன நிகழ்வுடைய அரசாங்கத்தை எச்சரிக்க விரும்புகிறோம். அந்த பாதையை கைவிட வேண்டும் என்று நாம் வற்புறுத்துகிறோம். அடுத்து, இன்றைக்கும் வன்கொடுமைகள் திருந்தபாடில்லை. பேசியவர்கள் நிறைய சொல்லுவார்கள், ஏராளமான வன்கொடுமைகள் தலித் மக்களுக்கு எதிராக,
பழங்குடி மக்களுக்கு எதிரான கொடுமைகள், அவர்கள் வசித்த வனப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய சூழல் உள்பட பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நிறைய இன்றைக்கு வன்கொடுமை இந்தியாவாக இன்றைய இந்தியா இருக்கிறது. நவீன இந்தியா என்று சொல்கிறார், புதிய இந்தியா என்று சொல்கிறார் மோடி. ஆனால் வன்கொடுமைகளுக்கான இந்தியாவாக அது இன்றைக்கு காட்சியளிக்கிறது என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த நிலைமை? கோடான கோடி ஒடுக்கப்பட்ட மக்கள், சாதியாக ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் நில உரிமை இல்லாமல் இருக்கிறார்களே. கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய தலித்துகளில் 88% பேருக்கு நிலம் இல்லை, விவசாய கூலி தொழிலாளர்கள். நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களில் 70% தலித் உழைப்பாளிகளுக்கு எந்த விதமான உடமையும் கிடையாது. அவர்கள் வாழ்வு வாழ வேண்டும் என்றால், தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், சாதி இந்துக்கள் அவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களை சார்ந்து வாழ வேண்டிய நிலைமை. அதை பயன்படுத்தித்தானே ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது வன்கொடுமைகளை நீங்கள் ஏவுகிறீர்கள், அதற்கான முறைகளை செய்கிறீர்கள். நிச்சயமாக இதை அனுமதிக்க முடியாது. அந்த தலித்துகளுக்கு நிலம் கொடுத்தால் அந்த நிலத்தை அவர்கள் பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவார்கள், சாதி இந்துக்களை சார்ந்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து விடுதலை பெறுவார்கள். எனவே தலித்துகளுக்கு நிலம் வேண்டும், தலித்துகளுக்கு நிலம் வேண்டும் என்பது ஒரு ஜீவாதாரமான கோரிக்கை. கோடான கோடி தலித் மக்களுக்கான ஜீவாதாரமான கோரிக்கை. சுதந்திர இந்தியாவில் 47 நாடு விடுதலை அடைந்து இன்றைக்கு இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு கூட நிலம் இல்லாத தலித்துகளாக கோடான கோடி தலித் மக்கள் இருக்கிறார்களே, என்ன நியாயம் என்று நாம் கேட்கின்றோம். அவர்களுக்கு நிலம் வேண்டும், நிலம் கொடுக்க வேண்டும். நிலம் கொடுத்தால் வாழ்வாதாரத்தில் மாற்றம் ஏற்படுத்த முடியும், முடியாதா? முடியும் என்பதற்கு உதாரணம் உண்டு. இந்தியாவிலே நில சீர்திருத்த சட்டத்தை அமல்படுத்தி கிராமப்புறங்களிலே நிலப்பரப்புகளிடமிருந்து நிலத்தை பறித்து ஏழை எளிய மக்களுக்கும், குறிப்பாக சாதியாக ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் நிலத்தை அளிப்பதில் சாதனை படைத்த இயக்கம் செங்கொடி இயக்கம், இடதுசாரி இயக்கம் என்பதை நான் பிறவியோடு சொல்ல விரும்புகிறேன். கேரளா, மேற்கு வங்கம், திரிபுரா மாநிலங்களிலே இந்த சட்டங்களை முறையாக அமல்படுத்தினார்கள். நிலப்பிரப்புகளிடமிருந்து லட்சக்கணக்கான இயக்க நிலங்களை பறித்தார்கள். சாதியால் ஒடுக்கப்பட்ட தலித்துகள் உட்பட ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தார்கள். அங்கே வாழ்வாதாரம் மேம்பட்டிருக்கிறதா இல்லையா இன்றைக்கு யாரும் மறுக்க முடியாது. ஒரு உண்மையை அங்கீகரித்தாக வேண்டும். எத்தனையோ மாநிலங்களிலே வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, சாதிய மோதல்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆணவ கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கும் இந்தியாவிலே சில குறிப்பிட்ட மாநிலங்களில் வன்கொடுமை அந்த அளவுக்கு இல்லையே, மிக குறைவாக நடைபெறுகிறது. சாதிய ஆணவ கொலைகள் மிக குறைவாக நடைபெறுகிறது, சாதிய ஒடுக்குமுறைகள் மிக குறைவாக இருக்கிறது. இத்தகைய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் யார் என்றால், தலித் மக்களுக்கு நிலம் கொடுத்து, ஏழை எளிய மக்களுக்கு நிலம் கொடுத்து, நிலப்பரப்புகளுடைய நிலங்களை பறித்த இடதுசாரி இயக்கம் செங்கொடி இயக்கம் என்பதை இங்கே கம்பீரமாக சொல்ல விரும்புகிறேன். நாட்டுக்கு முன்னால் நல்லதொரு பாதை இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அதை ஏன் இந்த 3 மாநிலங்களிலே செய்ய முடியுமானால் ஏன் இந்தியா முழுவதும் செய்ய முடியாது? செய்யணும், செய்ய மாட்டியா? செய்ய வைப்போம். எப்படி செய்ய வைப்போம்? தலித் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மகத்தான எழுச்சி, இந்த எழுச்சி ஒரு ஜனநாயக பூர்வமான எழுச்சி. அப்படி எழுச்சியால் நடைபெறக்கூடிய போராட்டங்கள் வெறும் தலித் மக்களுடைய போராட்டங்களாக மாத்திரம் இருக்காது. நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன், தலித் மக்களுடைய மகத்தான எழுச்சி மிக்க போராட்டங்களுக்கு ஆதரவாக ஆயிரம் ஆயிரம் உழைப்பாளி மக்கள், ஜனநாயக சக்திகள், சாதிக்கு அப்பாற்பட்டு தலித் அல்லாத உழைப்பாளி மக்கள் இந்த போராட்டத்திலே இணைவார்கள். மாபெரும் எழுச்சியாக மாறும், கட்டாயமாக மாற்றத்தை உருவாக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இத்தகைய சீர்திருத்தங்களை செய்வதன் மூலம் தான் கையால் வளம் வல்லுவது உள்பட வன்கொடுமைகள் உள்பட அத்தனை கொடுமைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அப்போ அத்தகைய பாதையிலே இன்றைக்கு நடைபோட வேண்டும் என்றால் இந்த மாற்றம் செய்யப்பட வேண்டும், நிலம் கொடுக்கப்பட வேண்டும். அது ஒரு பிரதானமான கோரிக்கை. அதுபோக நான் எல்லா கோரிக்கையினையும் இங்கே விளக்க விரும்பவில்லை, நேரமும் அனுமதிக்கவில்லை.
இந்த கோரிக்கை சாசனத்துல மிக மிக விளக்கமாக தலித் பழங்குடி மக்களுடைய வாழ்நிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கோரிக்கைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கோரிக்கை. ஒருவேளை ஏதேனும் ஒரு அரசியல் இயக்கம் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் மக்களால், ஒடுக்கப்பட்ட மக்களால் புறந்தள்ளப்படுவார்கள், ஒதுக்கப்படுவார்கள் என்ற முறையிலே கூறி இந்த கோரிக்கை சாசன கோரிக்கையை நிறைவேறுவதற்காக, வெற்றி பெறுவதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நிர்பந்தம் கொடுப்போம். இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கான போராட்டத்தை வலுவாக முன்னெடுத்துச் செல்வோம், வீறு கொண்டு முன்னெடுத்துச் செல்வோம், கட்டாயம் வெற்றி பெறுவோம் என்ற முறையிலே கூறி அத்தகைய எழுச்சி மிக்க போராட்டங்களுக்கு தயாராகுவோம் என்ற முறையிலே வேண்டுகோள் விடுத்து இந்த நிகழ்வை நான் துவக்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.